வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். நான் அதுக்கு பொடி பண்ணுறதுக்காக பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 4, அன்னாச்சிப்பூ 1, கல்பாசி 2, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம வந்து பொடி பண்ணிடலாம். இப்போது நம்ம நல்லா பொடி பண்ணியாச்சு. அடுத்து நான் 2 சில் தேங்காய் நறுக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி அப்புறம் அதை நம்ம அரைச்சிடலாம். இப்போது தவாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் நம்ம நறுக்கிய தேங்காயை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரை நான் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எப்படி செய்யறன்றது பார்த்துடலாம். இப்போ குக்கரில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பொடியை வந்து சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கிற வேணாம். பொடி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கிய தக்காளி 3 எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடுங்க. இப்போது பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி சிக்கனை வாஷ் பண்ணும்போது நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணனால நான் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கன் நம்ம அதை சேர்த்துடலாம். இதை நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பரட்டு பரட்டியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுக்கலாம். அஞ்சு விசில் விட்டாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறன்றது பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் வித்தியாசமான சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.